Hello friends, welcome to Gigi's Day Book. இன்னைக்கு நாம பீர்க்கங்காயை வச்சு வித்தியாசமான முறையில் இட்லி தோசை எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் ரெகுலராக பண்ணுற ரெசிபீஸில் இதுவும் ஒன்றுங்க. சரி, வாங்க ரெசிபி பார்க்க போகலாம். இதுக்கு முதல்ல இட்லி அரிசி 2 கப் எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு 1-3 மணி நேரம் ஊற வைக்கலாம். மாவு அரைக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி 1 கப் பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு ஊற வைக்கலாங்க. 1/4 கிலோ அளவுள்ள பீர்க்கங்காயை துருவி எடுத்துக்கோங்க. அரைக்கும் போது 3 பச்சை மிளகாவும் 1 இன்ச்சியை நல்லா துருவி அதில் சேர்த்துக்கிட்டு 100 கிராம் மதிப்புள்ள கேரட்டை துருவி சேர்த்து கொரை கொரன்னு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா துருவி வச்ச பீர்க்கங்காயையும் அதில் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க. பீர்க்கங்காய் தண்ணி காயின்றதால மற்ற காயோடு சேர்த்து அரைச்சா நல்ல மைய அரையாதுன்றதால தான் தனித்தனியாக அரைக்கிறோங்க. காயெல்லாம் அரைச்சதுக்கப்புறமா ஊற வச்ச பாசிப்பருப்பை நல்லா அரைச்சிக்கலாங்க. அதுக்கப்புறமா ஊற வச்ச அரிசியோட தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம இட்லி மாவு தயாராகிடுச்சு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு 1-7 மணி நேரம் புளிக்க வைக்கலாங்க. முதல் நாள் சாயந்தரம் பண்ணோன்னா மறுநாள் காலையில் டிஃபனுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இங்கே நான் பாதி மாவை வேறு கிண்ணத்தில் மாற்றி வச்சுருக்கேங்க, அதனால மாவு கம்மியாக இருக்குது. இல்லைன்னா அந்த கிண்ணம் நிறையா பொங்கி வந்திருக்குங்க. மாவு திக்காக இருந்தால் கொஞ்சம் தண்ணி கலந்து இட்லி ஊற்றிக்கோங்க. தோசைக்கு கொஞ்சம் நிறையாவே தண்ணி சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான பீர்க்கங்காய் இட்லி தோசை தயாராகிடுச்சு. இதுக்கு நீங்கள் வெங்காய சட்னியும் இல்லை தேங்காய் சட்னியோ இல்லை காரமான எந்த சட்னி வேணாலும் சேர்த்து பரிமாறலாங்க. நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.